வாழ்க வளமுடன் பழைய வேப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் வந்து நம்மளுடைய பழைய வேப்பர் சேனலை வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அது மாதிரி இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிற நண்பர்களே, ஆண்களுக்கு வந்து ஆன்மீ சக்தியின் பல மடங்கு அதிகரிக்கிறது. இதய சம்பந்தமான பிரச்சனைகள், கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றுவது, நம்மளுடைய உடம்பை ஆரோக்கியமாக எப்போவுமே வச்சுக்கிறது, முறுக்கு கம்பி போல் ஆரோக்கியமாக எப்போவுமே நம்மளுடைய உடம்பை வச்சுக்கிறதுக்கு அற்புதமான ஒரு சின்ன ஒரு டிப்ஸ், வீட்லேயே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பொருள் இருக்குது, சரிங்களா? மூணு பொருளில் ஃபஸ்ட்டு வந்து பூண்டு, மலம் பூண்டு ஒரு பல் எடுத்திருக்கோம், சிறு வெங்காயம் மூணு எடுத்திருக்கோம், இந்த பருப்பு வந்து வறுத்து பக்குவம் பண்ணி வறுத்து எடுத்திருக்கோம், சரிங்களா? வறுத்து எடுத்த பருப்பு இது வந்து தொலியை வந்து உரிக்க வேண்டாம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பூண்டை இடிச்சிருவோம். இதை இடித்து இதோட ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்த்து ரெகுலராக இரவு நேரத்தில் ஒரு உருண்டை ஆண்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டால் ஆண்களுக்கு எவ்வளோ சத்துக்களும் எவ்வளோ ஒரு நன்மையும் இதில் இருக்குது தெரியுமா நண்பர்களே? நிறைய பேர்த்துக்கு வந்து இது தெரியவே கிடையாது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு இடித்தாச்சு, அதே மாதிரி சின்ன வெங்காயத்தை மூணு சின்ன வெங்காயம்னாலும் குறைஞ்சபட்சம் எடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மூணு சின்ன வெங்காயத்தை இடிக்கிறோம். இப்போ ரெண்டை இடித்தாச்சு. இப்போ அடுத்து வந்து கடைசியாக வந்து பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலக்கடலை பருப்பை இடிக்கிறோம். இது மூணையும் வந்து நல்லா வந்து இடிச்சிருவோம். ஒன்றா ரெண்டாக இடித்து இது வந்து ஒரு உருண்டை கையில் பிடிக்கிற அளவுக்கு இடிச்சிருவோம், சரிங்களா? இதை இரவு நேரம் மட்டும் ஆண்களை எடுத்துக்கிட்டு நாட்டு மாட்டு பசுவின் பால் நல்லா சுண்ட காய்ச்சி ஒரு டம்ளர் வெது வெதுப்பாக வச்சுங்க. இந்த உருண்டையை ரெடி பண்ணி இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து இடித்தாச்சு, இடித்து பக்குவ பண்ணியாச்சு நண்பர்களே. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிளேட்டில் அள்ளிக்கிடுவோம், சின்ன தட்டை எடுத்து இதில் அள்ளிக்கிறோம் நண்பர்களே. இந்த மாதிரி எடுத்தால் தான் நம்ம வந்து மெண்டு சாப்பிட்டு நல்லா சுவைத்து நாக்கில் ருசி வச்சு சாப்பிடையில் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இரவில் ஆண்களை இதை அடிக்கடி எடுத்துக்கிட்டால் மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து, ஆண்மை பிரச்சனையிலேருந்து, நரம்புத்திரச்சி பிரச்சனையிலேருந்து 90 வயது 80 வயதானாலும் ஆண்களுக்கு ஆண்மை எப்பவும் சிறும் சிறப்பாக செயல்படுவதற்கு நல்ல ஒரு சின்ன ஒரு டிப்ஸை வந்து சொல்லியிருக்கேன் நண்பர்களே. இந்த மாதிரி ஒரு தட்டில் நம்ம வந்து எடுத்து ரெடி பண்ணிக்கிறோம் நண்பர்களே. ரெடி பண்ணதுக்கு பிறகு செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் இருக்கும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெயை வந்து இதில் வந்து பயன்படுத்தும் நண்பர்களே. அப்படி பயன்படுத்தையில் தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நம்ம வந்து பெற முடியும். சுத்தமான செக்கில் ஆட்டின எண்ணெயை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து ஊற்றுங்க. விட்டு இதை வந்து நல்லா வந்து கிண்டிருங்க நண்பர்களே. கிண்டுனதுக்கு பிறகு இதை வந்து இரவில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதய சம்பந்தமான வலி பிரச்சனைகள், ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள், மலச்சிக்கல் பிரச்சனை, இந்த மாதிரி கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றுறது நம்மளுடைய உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தேடி கொடுக்கும். இதில் முக்கியமாக என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா பூண்டு சேர்த்துருக்கோம், முக்கியமானது சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம், முக்கியமானது கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம். எண்ணெயை நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி இந்த நாலு பொருளையும் மிக்ஸ் பண்ணி இரவில் நம்ம வந்து ஒரு உருண்டளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும் நண்பர்களே, நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெற முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுவதற்கும் எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.